வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறேங்க. பார்த்திங்கன்னா நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறது கிடையாது, வெள்ளம் தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வெள்ளத்தை வந்து நான் தட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ பாகு காய்ச்ச போகிறது கிடையாது, தண்ணியில் கரைச்சிக்கலாம், அடுப்பில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கரையிறதுக்கு. இது வந்து நம்ம கரையிற அளவுக்கு சூடு பண்ணோம்னா போதும். இப்போ லெமன் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா இப்படி தேய்ச்சிக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஜூஸ் கிடைக்கும். ஒரு 15 to 20 seconds இப்படி தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கட் பண்ணும்போது நல்லா ஜூஸ் கிடைக்கும். இனி வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஜார் எடுத்துருக்கேங்க, இதில் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, கூடவே வந்து ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சம் பெப்பர். இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளத்தை கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, ஹீட் பண்ணி. இப்போ அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒயிட் சுகர் வேண்டாங்கிறனால இது எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதே இதில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். சம்மர் டைமில் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் சுகர் இல்லாமல் போட்டிருக்கேன், வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.